أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். இது நன்மை செய்வோருக்கு நேர் வழிகாட்டியாகவும் அருளாகவும் இருக்கிறது. அவர்கள் எத்தகையோர் என்றால், தொழுகையை உறுதியாக முறைப்படி கடைபிடித்து ஒழுகுவார்கள், ஜகாத்தும் கொடுத்து வருவார்கள், இன்னும் மறுமையை உறுதியாக நம்புவார்கள். இவர்கள்தாம் தம் இறைவனின் நேர்வழியில் இருப்பவர்கள். நிச்சயமாக இவர்களையே வெற்றியாளர்கள். இவர்கள் தவிர மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அறிவில்லாமல் வீணான பேச்சுகளை விலைக்கு வாங்கி அவற்றால் மக்களை அல்லாஹுவின் பாதையிலிருந்து வழிகெடுக்கவும் அல்லாஹுவின் பாதையை பரிகாசமாக்கிக் கொள்ளவும் முயல்கிறார்கள். இத்தகையோருக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. அத்தகையவனுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவன் அவற்றை கேட்காதவனே போல், அவன் இரு காதுகளிலும் செவிட்டுத்தனத்தின் வடு இருப்பது போல் பெருமை கொண்டவனாக திரும்பி விடுகிறான். ஆகவே அவனுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக. நிச்சயமாக ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல் செய்பவர்களுக்கு பாக்கியமுள்ள சுவனபதிகள் உண்டு. அவர்கள் அங்கு எந்தென்றும் தங்குவார்கள். அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது. அவன் மிகுந்த வல்லமையுடையவன், ஞானம் மிக்கோர். அவன் வானங்களை தூண்கள் இன்றியே படைத்துள்ளான். அதனை நீங்களும் பார்க்கிறீர்கள். உங்களுடன் பூமி அசையாதிருப்பதற்காக அவன் அதன் மேல் உறுதியாக நிறுத்தினான். மேலும் அதன் மீது எல்லா விதமான பிராணிகளையும் அவன் பரவவிட்டிருக்கின்றான். இன்னும் நாமே வானத்திலிருந்து மழையை பொழியச் செய்து அதில் சங்கையான வகை வகையான மரம் செடி கொடி ஆகியவற்றை ஜோடி ஜோடியாக நாம் முளைப்பித்திருக்கின்றோம். இவை யாவும் அல்லாஹுவின் படைப்பாகும். அவன் அன்றி உள்ளவை எதை படைத்திருக்கின்றன என்பதை எனக்கு காண்பியுங்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறும். அவ்வாறல்ல, அநியாயக்காரர்கள் பகிரங்கமான வழிகேட்டில்தான் இருக்கின்றனர். இன்னும் நாம் லுக்மானுக்கு அல்லாஹுவுக்கு நீர் நன்றி செலுத்தும். ஏனென்றால் எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனது நன்மைக்காகவே நன்றி செலுத்துகிறான். இன்னும் அதை எவன் நிராகரிக்கிறானோ அவன் தன்னையே நட்டப்படுத்திக் கொள்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் எவரிடத்திலிருந்தும் தேவையில்லாதவன், புகழப்படுபவன் என கூறி நிச்சயமாக ஞானத்தை கொடுத்தோ. இன்னும் லுக்மான் தம் புதல்வருக்கு, என் அருமை மகனே, நீர் அல்லாஹுவுக்கு இணை வைக்காதே. நிச்சயமாக இணை வைத்தல் மிக பெரும் அநியாயமாகும் என்று நல்லுபதேசம் செய்து கூறியதை நினைவுபடுத்துவீராக. நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி நல்லுபதேசம் செய்து போதித்தோ. அவனுடைய தாய் பலஹீனத்தின் மேல் பலஹீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள். இன்னும் அவனுக்கு பால்குடி மரத்தல் 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக. என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கிறது. ஆனால் நீ எது பற்றி அறிவு ஆதாரம் பெற்றவனாக இல்லையோ அதனை எனக்கு இணை வைக்குமாறு உன்னிடம் முயல்வார்களானால் அப்போது நீ அவ்விருவருக்கும் வழிபட வேண்டாம். ஆனால் நீ மற்றும் நன்மையானவற்றில் அவ்விருவருடனும் கனிவுடன் இசைந்து வாழ். யாவற்றிலும் என்னையே நோக்கி நிற்போரின் வழியையே நீ பின்பற்றுவாயாக. பின்னர் உங்கள் அனைவருடைய மீளுதலும் என்னிடமேயாகும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அப்போது நான் உங்களுக்கு அறிவிப்பேன். லுக்மான் தம் புதல்வரிடம், என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்து அளவே எடையுள்ளது. ஆயினும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதையும் வெளியே கொண்டு வருவார். நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், ஒவ்வொன்றின் அந்தரங்கத்தையும் நன்கறிபவன். என் அருமை மகனே, நீ தொழுகையை உறுதியாக முறைப்படி கடைபிடிப்பாயாக. நன்மையை ஏவி தீமையை விட்டும் மனிதர்களை விலக்குவாயாக. உனக்கு ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்துக் கொள்வாயாக. நிச்சயமாக இதுவே வீரமுள்ள செயல்களில் உள்ளதாகும். பெருமையோடு உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் பெருமையாகவும் நடக்காதே. அகப்பெருமைக்காரர், ஆணவம் கொண்டோர்
எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். உன் நடையிலே மிக வேகமாகவோ அதிக சாவதானமாகவோ இல்லாமல் நடுத்தரத்தை மேற்கொள். உன் குரலையும் தாழ்த்திக்கொள். குரல்களிலெல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமாக கழுதையின் குரலே ஆகும். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கிறான் என்பதையும், இன்னும் தன் அருட்கொடைகளை உங்கள் மீது புறத்திலும் அகத்திலும் நிரம்பச் செய்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? ஆயினும் மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் போதிய கல்வி அறிவு இல்லாமலும் நேர்வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் அல்லாஹ்வை குறித்து தர்க்கம் செய்கின்றனர். அல்லாஹ் இறக்கி வைத்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள், அப்படியல்ல, நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை எதில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறுகிறார்கள். அவர்களை ஷைத்தான் கொழுந்துவிட்டு எரியும் நரக நெருப்பின் பக்கம் அழைத்தாலுமா பின்பற்றுவர்? எவன் தன் முகத்தை முற்றிலும் அல்லாஹுவின் பக்கமே திருப்பி நன்மை செய்து கொண்டிருக்கிறானோ அவன் நிச்சயமாக கெட்டியான கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டான். இன்னும் காரியங்களின் முடிவெல்லாம் அல்லாஹுவிடமே உள்ளது. நபியே, எவன் நிராகரிப்பானோ அவனுடைய நிராகரிப்பு உம்மை விசனப்படுத்த வேண்டாம். அவர்களின் மீளுதல் நம்மிடத்தில்தான் இருக்கிறது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அப்பொழுது நாம் அவர்களுக்கு அறிவிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் இருதயங்களில் உள்ளவற்றை நன்கு அறிபவன். அவர்களை நாம் சிறிது சுகிக்கச் செய்வோம். பின்னர் நாம் அவர்களை மிகவும் கடுமையான வேதனையில் புகுமாறு நிர்பந்திப்போம். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்பீராயின் அவர்கள் அல்லாஹ் என்றே நிச்சயமாகச் சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே என்று நீர் கூறுவீராக. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அல்லாஹுவுக்கே உரியன. நிச்சயமாக அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன், புகழப்படுபவன். மேலும் இப்பூமியில் உள்ள மரங்கள் யாவும் நிச்சயமாக எழுதுகோள்களாகவும், கடல் நீர் முழுதும் அதனுடன் கூட மற்றும் ஏழு கடல்கள் அதிகமாக்கப்பட்டு மையாக இருந்த போதிலும் அல்லாஹுவின் புகழ் வார்த்தைகள் கொண்டு எழுதி முடிவுறா. நிச்சயமாக அல்லாஹ் வல்லமையுடையவன், ஞானம் மிக்கோன். மனிதர்களே, உங்களை படைப்பதும் நீங்கள் மரித்தபின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்புவதும் ஒருவரை படைத்து அவர் மரித்தபின் உயிர் கொடுத்து எழுப்புவது போல் அன்றி வேறில்லை. நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவி ஏற்பவன், உற்று நோக்குபவன். சின்னமாக அல்லாஹ் தான் இரவை பகலில் புகுத்துகிறான், பகலை இரவில் புகுத்துகிறான். இன்னும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தினான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தவணையின்படி செல்கின்றன. அன்றியும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிபவன். எதனாலென்றால், திண்ணமாக அல்லாஹுவே மெய்யான இறைவனாவான். அவனை அன்றி அவர்கள் பிரார்த்திப்பவை யாவும் அசத்தியமானவை. மேலும் நிச்சயமாக அல்லாஹுவே உன்னதமிக்கவன், மகா பெரியவன். தன்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹுவுடைய அருட்கொடையை கொண்டு நிச்சயமாக கப்பல் கடலில் மிதந்து செல்வதை நீர் காணவில்லையா? நிச்சயமாக பொறுமை மிக்க நன்றி அறிதல் உடைய ஒவ்வொருவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. கப்பலில் செல்லும் அவர்களை அலைகள் மலை முகடுகளைப் போல் சூழ்ந்து கொள்ளுமானால் அல்லாஹுவுக்கு வழிபட்டு அந்தரங்க சுத்தியுடன் அவனிடம் பிரார்த்திக்கின்றனர். ஆனால் அவன் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் அவர்களில் சிலர்தாம் நடுநிலையாக நடந்து கொள்கிறார்கள். எனினும் மிகவும் நன்றி கெட்ட பெருந்துரோகிகளை தவிர வேறு எவரும் நம் அத்தாட்சிகளை நிராகரிப்பதில்லை. மனிதர்களே, உங்கள் இறைவனை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இன்னும் அந்த மறுமை நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் தந்தை தன் மகனுக்கு எந்த ஒரு கடமையும் நிறைவேற்ற சக்தி பெறார். அதேபோன்று பிள்ளைக்கும் தன் தந்தைக்கு எதையும் நிறைவேற்றி வைக்க இயலாது. நிச்சயமாக அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை மருட்டி ஏமாற்றிவிட வேண்டாம். மருட்டி ஏமாற்றுபவனாகிய ஷைத்தானும் அல்லாஹுவை குறித்து உங்களை மருட்டி ஏமாற்றாதிருக்கட்டும்.
நிச்சயமாக அந்த கியாம நேரம் பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவனே மழையையும் இறக்குகிறான். இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அறிகிறான். நாளை தினம் தாம் செய்வது சம்பாதிப்பது என்பதை எவரும் அறிவதில்லை. தான் எந்த பூமியில் இறப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ்தான் நன்கு அறிபவன், நுட்பம் மிக்கவன்.